அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இலங்கையில் தொற்றின் இரண்டாவது அலைக்கு காரணம் வெளிவந்த முக்கிய புலனாய்வு தகவல். நெடுந்தூர பயண பேருந்து சேவைகள் மீள் அறிவிக்கும் வரையில் இரத்து. இலங்கையில் பரவும் கோவிட்-19 ஏற்பட்டுள்ள மாற்றம், உயிரிழப்புகள் அதிகரிக்கும் அபாயம். 400 கோடி ரூபாவில் கோடல் கொள்வனவு செய்த இலங்கையின் கடத்தல் மன்னன். அமெரிக்க இராஜாங்க செயலாளர் இலங்கைக்கு விஜயம். உக்ரைனில் இருந்து வந்த விமான பணியாளர்கள் குழுவைச் சேர்ந்த ஒருவரே இலங்கையில் கோவிட்-19 பரவலின் இரண்டாவது அலைக்கு காரணம் என சிங்கள நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் ஜனாதிபதிக்கு வழங்கியுள்ள அறிக்கையில் புலனாய்வு அமைப்புகள் இதனை தெரிவித்துள்ளதாக குறித்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. துருக்கியிலிருந்து வந்த விமானத்தில் இலங்கை வந்த உக்ரைன் பிரஜைகள் சீதுவையில் உள்ள கோட்டல் ஒன்றில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தனர் என அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் ஒருவருக்கு பாதிப்புள்ளமை உறுதியானதைத் தொடர்ந்து அவர் கொழும்பு தொற்றுநோய் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் என்றும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோட்டலில் தங்கியிருந்த குறித்த நபர் கோவிட்-19 பாதிக்கப்பட்டதால் அவருடன் தொடர்புடைய கோட்டல் பணியாளர்களை தனிமைப்படுத்த வேண்டும் என்ற போதிலும் கோட்டல் நிர்வாகம் இதனை பின்பற்றவில்லை என சிங்கள நாளிதழ் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து குறிப்பிட்ட கோட்டலில் பணியாற்றும் 60 பணியாளர்களில் 18 பேர் தங்கள் வீடுகளுக்கு சென்றுள்ளவர்கள் என்றும் அவர்களில் 5 இதுவரை கோவிட்-19 பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் அச்செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் கோட்டல் பணியாளர்கள் மற்றும் மினுவாங்குட ஆடை தொழிற்சாலை தொழிலாளர்களிடம் காணப்பட்ட தொற்றுக்கள் ஒரே மாதிரியானவையாக காணப்படுகின்றன என்றும் இரண்டாவது அலை சீதுவ கோட்டலில் இருந்தே ஆரம்பமானது என்பது இது புலப்படுத்தியுள்ளது எனவும் குறித்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நெடுந்தூர பயண பேருந்து சேவைகள் மீள் அறிவிக்கும் வரையில் இரத்து. கொழும்பிற்கு வரும் அனைத்து நெடுந்தூர பயண பேருந்துகள் சேவைகள் மீள் அறிவித்தல் வரும் வரையில் இரத்து செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளது. கோவிட்-19 காரணமாக கொழும்பில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ள காரணத்தால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சகத்திலும் அமனுகம தெரிவித்துள்ளார். அதுடன் நாரகன்பட்டி மற்றும் பேரகர மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதான அலுவலகங்களையும் மீள் அறிவித்தல் வரும் வரையில் மூடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவழி தபால் மற்றும் உபதபால் அலுவலகங்களின் ஊடாக கடிதங்களை விநியோகிக்கும் நடவடிக்கை மீள் அறிவித்தல் வரும் வரையில் இரத்து செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மேல் மாகாணத்திலும் காலி பிரதான தபால் காரியாலயம் மற்றும் அதன் உபதவால் அலுவலகங்கள் உட்பட தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் கடிதம் விநியோகித்தல் இரத்து செய்யப்பட்டுள்ளதாக தபால் மாதிபர் தெரிவித்துள்ளார். அதுடன் மத்திய தபால் பரிமாற்றத்தின் நடவடிக்கைகளும் மீள் அறிவித்தல் வரும் வரையில் இரத்து செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கோவிட்-19 ஏற்பட்டுள்ள மாற்றம், உயிரிழப்புகள் அதிகரிக்கும் அபாயம் என எச்சரிக்கை. இலங்கையில் கடந்த 4ஆம் தேதி முதல் பரவி வரும் தொற்றில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவின் விசேட வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இம்முறை தொற்றாளர்களின் உடலுக்குள் உள்ள கோவிட்-19 அளவு அதிகமாகும். ஏனைய காலப்பகுதிகளை விடவும் தற்போது பரவும் வேகம் அதிகரித்துள்ளது. ஒருவரிடமிருந்து இன்னுமொருவருக்கு பரவும் வேகம் அதிகரித்துள்ளதனை காண முடிகின்றது. இந்நிலைமையில் மேலும் வேகமாக பரவும் ஆபத்துகள் உள்ளது. எனினும் இன்னமும் கடுமையான பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்படவில்லை. வைத்தியசாலைகள் மற்றும் நோயாளிகள் அதிகமாக உள்ள பகுதிகளில் மாத்திரமே ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் அதிகமாக சமூகத்துக்குள் வருகின்றார்கள், ஒருவருடன் ஒருவர் தொடர்பு கொள்கின்றார்கள். இவ்வாறு தொடர்பு கொள்வதனால் பரவும் ஆபத்து அதிகமாகும். அரசாங்கத்திற்கு அல்லது சுகாதார பிரிவிற்கு இதனை கட்டுப்படுத்த முடியாத நிலைமை கூட ஏற்படும் ஆபத்துகள் உள்ளது. உடனடியாக இந்த நோயை கட்டுப்படுத்தவில்லை என்றால் வயோதிபர்கள் நாள்பட்ட நோய் தொற்றாளர்களிடையே பரவி அதிக மரணங்களை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதாக வைத்தியர் மேலும் தெரிவித்துள்ளார். 400 கோடி ரூபாவில் கோட்டல் கொள்வனவு செய்த இலங்கையின் கடத்தல் மன்னன். அண்மையில் படுகொலை செய்யப்பட்ட பாதாளலக குழு தலைவர் மாகுந்திர மத்தோஸ் துபாயில் 3 நட்சத்திர கோட்டல் ஒன்றை கொள்வனவு செய்துள்ளார். 400 கோடி ரூபாய் பணம் செலவிட்டு அவர் குறித்த கோட்டலை கொள்வனவு செய்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 60 அறைகளை கொண்ட இந்த கோட்டலில் நீச்சல் குளங்கள், நிகழ்வு மண்டபங்கள் உட்பட அனைத்து வசதிகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. போதைப்பொருள் விற்பனையில் கிடைத்த வருமானத்தில் இந்த கோட்டல் கொள்வனவு செய்வதற்கு மதோஸ் முதலீடு செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த கோட்டலை கடந்த 3 வருடங்களுக்கு முன்னர் மதோஸ் கொள்வனவு செய்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. மாகுந்திரே மதோஸ் போலி பெயரில் விமான கடவுச்சீட்டு தயாரித்து துபாய் நாட்டில் தங்கியிருந்தமையினால் அவர் இந்த கோட்டலை தனக்கு நெருக்கமான இந்திய நாட்டவரின் பெயரில் கொள்வனவு செய்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது.
அமெரிக்க இராஜாங்கச் செயலாளர் நாளை இலங்கைக்கு விஜயம். இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு அமெரிக்க இராஜாங்கச் செயலாளர் ஆர் பொம்பியோ நாளைய தினம் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். இந்த விஜயத்தின் போது இலங்கை ஜனாதிபதி மற்றும் வெளிநாட்டு அமைச்சர் ஆகியோருடன் பொம்பியோ அதிகாரபூர்வ கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார். இந்த விஜயத்தின் போதான கலந்துரையாடல்கள் இரு நாடுகளுக்கு இடையிலான பன்முக ஈடுபாட்டின் பல பகுதிகள் உள்ளடக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் ஆட்சி காலத்தில் இலங்கைக்கு விஜயம் செய்யும் மிக உயர்ந்த அமெரிக்க பிரமுகர் இராஜாங்கச் செயலாளர் பொம்பியோ ஆவார். கடும் ஆபத்தான நிலை, கொழும்பு முழுவதும் விரைவில் முடக்கப்படும் சாத்தியம். இலங்கையில் தொற்று நாளுக்கு நாள் உக்கிரமடைந்து வருகின்றது. கட்டுப்பாடுகளை பின்பற்றாவிடின் உயிரிழப்புகள் அதிகமாகும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தொற்றின் வீரியம் பரவலையடுத்து கொழும்பின் சில முக்கிய இடங்களுக்கு ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கொழும்பு முழுவதும் விரைவில் முடக்கப்படுவதற்கான சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவழி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தொழிலாளர்கள் அடையாளம் காணப்படாமல் உள்ளமையினால் பரவலை கட்டுப்படுத்துவதில் பல சவால்களை எதிர்கொண்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். தற்போது தொற்றானது நாட்டின் 21 மாவட்டங்களுக்கு பரவியுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் செயலாளர் மகேந்திர பாலசூரிய தெரிவித்துள்ளார். முதல் மற்றும் இரண்டாவது தொடர்புகளை தனிமைப்படுத்தவும் கோவிட் 19 நோயாளர்களை வைத்தியசாலை அனுமதிக்கவும் சுகாதார மற்றும் பாதுகாப்பு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. போக்குவரத்து முறைகளை பயன்படுத்துபவர்கள் விழிப்புடன் பாதுகாப்பு வழிகாட்டல்களை அவசியம் கடைபிடிக்கவும் வேண்டும். நோயாளிகள் பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம் என்பதால் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் இந்த விடயத்தில் விழிப்புடன் இருக்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். பொதுமக்களின் ஒத்துழைப்பு இல்லாது பரவலை கட்டுப்படுத்துவது கடினம். ஆகவே நோயாளிகள் மற்றும் அவர்களுடன் தொடர்புகளை கொண்டவர்கள் குறித்து உடனடியாக தகவல்களை வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி கூறினார். இலங்கையில் 16th மரணம் பதிவு. இலங்கையில் 16th மரணம் பதிவாகியுள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த 70 வயதான ஆணொருவரை தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பு 2 சேர்ந்த குறித்த நபர் கடந்த 23rd சுகயினம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து இவருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கோவிட் 19 காரணமாக இந்த வாரத்தில் இலங்கையில் பதிவான 3rd மரணம் இதுவாகும். 20 ஆதரவாக வாக்களித்தவர்களை நீக்கினால் மட்டுமே முஸ்லீம் கட்சிகளுடன் இணைந்து பயணிப்போம். சுமந்திரன். அரசியலமைப்பின் 20th திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைமையும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைமையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சுமந்திரன் மேலும் கூறுகையில், 20th திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அரவிந்தகுமாரை தமிழ் முற்போக்கு கூட்டணியிலிருந்து இடைநிறுத்துவதற்கு அக்கட்சியின் தலைவர் மனோகணேசன் நடவடிக்கை எடுத்துள்ளார். இந்த முடிவை வரவேற்கின்றோம். அதேபோல் 20th திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்த தங்கள் கட்சி உறுப்பினர்களுக்கு எதிராக கக்கீம் ரிஷார்டுமே உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு நடவடிக்கை எடுக்காவிட்டால் கக்கீம் ரிஷார்டும் இரட்டை வேடம் போடுகின்றனர் என்ற சந்தேகம் நிரூபணமாகும். அதேபோல் இரு தரப்பினருடனும் நாங்கள் இணைந்து பயணிப்பதிலும் சிக்கல் உருவாகும். எனவே 20 ஆதரித்தவர்களை கட்சியிலிருந்தும் நாடாளுமன்றத்திலிருந்தும் வெளியேற்ற 2 கட்சி தலைவர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்போதுதான் நாங்கள் முஸ்லீம் கட்சிகளுடன் இணைந்து தொடர்ந்து பயணிக்க முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com